தேவை அடிக்கீங்கன்னா கேக்கீங்களா? இனிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எனிமே கில் பண்ண கூட எனிமி அடிக்கிறோம், டேமேஜ் வாங்கக்கூடாது எனிமிட்டிருந்து. ஆனால் போயா போற ட்ரை பண்ணணும், வெறும் மெடிக்கிட் யூஸ் பண்ணி நம்ம கன்னு எடுக்கக்கூடாது, எனிமே அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்ம சர்வைவ் பண்ணி இந்த மேட்ச்சில் போயா வாங்க, இதுதான் இன்னைக்கான சேலஞ்ச். சரி வாங்க ஓர பேசாமல் இன்றைக்கி விட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன், ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கிறேன். இப்போ நான் எங்கன்னா எனிமே இல்லாத இடத்துக்கு போகிறேன், ஏன்னா சர்வைவ் பண்ணி விளாட்ற அட்டாகிங் பிளேயர் சர்வைவ் பிளேயர் ஆக்கிட்டாங்க. இப்போ நான் சர்வைவ் பண்ணி இப்போ எங்கன்னா போகணும் எனிமே இல்லாத இடத்துக்கு, அதனால ரிம்னா மில்லேஜ் கொண்டேன். ஏன்னா ரிம்னா மில்லேஜில் எனிமிஸே வரமாட்டாங்க, அதனால ரிம்னா மில்லேஜ் கொண்டேன். ஸ்டார்டிங்கில் ரெண்டு மெடிக் கொடுத்தாங்க, எவ்வளோ மெடிக்கிட் கொடுக்குறாங்களோ அவ்வளோ மெடிக்கிட் எடுத்துக்கலாம். டோட்டலாக இது வரைக்குமே 7 மெடிக்கிட் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சேவ் சீன் வேறு வந்துச்சு, இப்போ 9 மெடிக்கிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா வெண்டிங் மிஷின் இருந்துச்சு, வெண்டிங் மிஷினில் ஹினேலர் தருவாங்களே, போய் ஹினேலர் செக் பண்ணி பார்த்தா ஹினேலர் கேம்லேருந்து தூக்கிட்டுக்கிறாங்க, வெண்டிங் மிஷினில் தூக்கிக்கிறாங்க கேம்லேருந்து தூக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் கீழே செக் பண்ணேன், சேவ் சீன் வேறு வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் இப்போ நான் வெறும் ஃபோர்டு கேரக்டர் வச்சுக்கிறேன், நான் எந்த ஒரு கே கேரக்டரும் கே மேக்ஸிமம் அதுக்கப்புறம் ஹீலிங் கேரக்டர் வைக்காமல் ப்ரே பண்ண போகிறேன், வெறும் ஒரு ஃபோர்டு கேரக்டர் மட்டும்தான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஊக்காங்க வச்சுக்கிறேன், ஊக்காங்க்கோ சர்வைவுக்கோ சம்மந்தமே இல்லை, இது அட்டாக்கிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊக்காங்க. சரி வாங்க நம்ம சேவ் போகல. இப்போ டாக்டர் போகிற வழியில் பார்த்தா யாரும் ட்ராப் பண்ணிக்கிறாங்களா இல்லை இந்த மாதிரி லூட் கிடைக்குமான்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி என் ரோட்லேயே மெடிக்கிட் கிடைக்கிதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி கிடச்சிக்கிதான் சொல்லுங்கள். இந்த இடத்துல கிளாக் டவர் போகிற வழியில் ரிம்னா நடுவில் கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே எனிமியை பார்த்துட்டா, இப்போ எனிமி அடிக்கிறது பதிலாக நான் மெடிக்கிட் எடுத்து நிற்கிறேன். ஏன்னா எனிமி அடிக்கக்கூடாது, அதில் டேமேஜ் வாங்கிக்கோ எனிமிட்டி இருந்து இதுதான் நம்ம ஃபுல் சர்வை பிளேயரே மாறிட்டுக்கிறேன். ஆனால் எனிமி பின்னாடி நான் வந்துட்டுருந்தேன், இங்கே கிடைக்கிற எல்லா மெடிக்கிட்டும் நான் எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் சேவ்ஸுக்கும் வந்துட்டேன். லெவல் 2 பேக் பேக் இது, லெவல் 3 பேக் பேக் கேஷன், நிறைய மெடிக்கிட் எடுக்க முடியும், நிறைய ஹின்னலர் எடுக்க முடியும். அப்படியே முன்னாடி போயிட்டுறப்ப நான் பேசுனது ஏதோ கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன், கரீனாக்காரனுக்கு திடீர்னு குறிச்சாங்க லெவல் 3 பேக் பேக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே வந்துட்டு பிஎம்எஸ்ஐ ஸ்ட்ரிப்பாக இருந்த வந்துட்டு கிட்டத்தட்ட 20 மெடிக்கிட்டு இது வரைக்கும் நான் எடுத்துருந்தேன், இல்லை 22 மெடிக்கிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா டெஸ்ட் பண்ண சேவ்ஸ் நீ எப்போ எப்படி டேமேஜ் கம்மி பண்ணுறது, நான் ஃபுல்லாக போகல, பாதிக்கு பாதி தான் டேமேஜ் போகாது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 60% 70% போனால் தான் கம்மியாகுது டேமேஜ். இப்போ சேவ் ஜூனில் நான் படுத்துருந்தேன், எனக்கு ஒரு டேமேஜுமே போகல. இது என்ன பக்குன்னு தெரியல, பக்கா என்னன்னு தெரியல, சேவ் ஜூனில் படுத்துக்கலாம் ஆனால் டேமேஜ் போகுது. ஆனால் சேவ் ஜூன் கையில் அடிவாங்க கூடாது, ஏன்னா லாஸ்ட் ஜூனுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் நான் திரும்ப சேவ் ஜூனுக்கு ஓடிட்டே இருந்தேன். ஒரு டாப் 2க்கு வந்தாச்சு, இப்போ ஒரு மெடிக்கிட் போட்டுக்கலாம், ஏன்னா சேவ் ஜூன் 10 டேமேஜ் போயிட்டு. ஒரு மெடிக்கிட் போட்டு அப்படியே சேவ் ஜூன் போனால் எனக்கு டேமேஜ் எதுவும் போகாது, நானும் போயிட்டு இருந்தேன். டோட்டலாக போயிட்டு 21 மெடிக்கிட் இது எனிமே பார்த்துட்டேன், ஆனால் எனிமையை யார் சுத்தினான்னு தெரியல, நான் தான் இங்கே இருக்கேன். அந்த எனிமையை யார் சுடுறான்னு போய் சேவ் ஜூனுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் சேவ்ஸுக்குள்ள வந்து மெடிக்கிட் திரும்பவும் தராங்க, திரும்பவும் மெடிக்கிட் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் எனிமே பார்த்து எனிமி யாரோ ஃபயர் பண்ணிட்டுருந்தாங்க, ஆனால் யாரை பண்ணுறாங்க எதுக்குன்னு தெரியல எனக்கும். ஏன்னா நானே இங்கே இருக்கிறேன், எனிமே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அலைவ், அதில் நான் ஒன்று, இன்னொன்று எனிமி ஒன்று. அதுக்கப்புறம் நானும் கன்ஃபியூஷன் ஆகிட்டு கொஞ்சம் யோசிச்சு, யாரா இருப்பாங்களா என்ன எதுக்கு அங்கே யார் ஷூட் பண்ணுவோன்னு கன்ஃபியூஷன் தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேக்கா ஒரு வழியாக கிட்டான்னு போய் பார்த்தா ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஃபயரிங் ஆகிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த எனிமி லான்ச் பேட் யூஸ் பண்ணிட்டு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தான் கண்டுபிடிச்சிட்டாங்க இடத்தன்னு பார்த்தா நானும் யோசிச்ச ஒரு வேலை கண்டுபிடிக்கலான்னு. ஏன்னா லான்ச் பேட் டைரக்ஷனே வேறு சைடு இருந்துச்சு, நான் இந்த சைடு வைக்கிறேன், திரும்பவும் என்ன ட்ரிக் என்ன கிளிச்சு யூஸ் பண்ணி என்ன போட்டு தள்ளுறாங்களான்னு வெயிட் பண்ணி நானும் பார்த்தா. அதுக்கப்புறம் பேட்மேன் மாதிரி போய் நின்றுட்டு அதை பார்த்து நிற்கிறாங்க, ஏன்னா எனி வைக்கிறாங்களான்னு அந்த டவர் மேலே. அதுக்கப்புறம் சேவ்ஸ்னு வந்துடுச்சு, நானும் இந்த மெடிக்கெட்டெல்லாம் போட்டேன், ரொம்பவே ஸ்லோ, இவ்வளோ ஸ்லோ நான் மெடிக்கெட் போட்டு நான் பார்த்துருந்தே இல்லை. அதுக்கப்புறமேக்கா இந்த சேலஞ்ச் டாப் 2 வந்து ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆச்சு, நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் சேலஞ்சாக இன்றைக்கு வந்துருக்கணும். ஆனால் ரெஜிஸ்டர் சேலஞ்சு நமக்கு ரேண்டம் பிளேஸ் கூட பண்ணணும்ல, அதான் ட்ரைனிங் எட்டு இன்னைக்கு சாட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும், ஆனால் வரும். இங்கே லவ் சம்பந்த ஃபேமிலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.